ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழில் உள்ள முக்கிய 50 வினாக்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக பொதுமறை என்று அழைக்கப்பட்ட நூல் எது? திருக்குறள். திருவள்ளுவர் வாழ்ந்த ஆண்டு கிமு 31. ராமலிங்க அடிகள் எழுதிய பாடல்கள் எப்படி அழைக்கப்படுகிறது? ராமலிங்க அடிகள் எழுதிய பாடல் எப்படி அழைக்கப்படுகிறது? திருவருட்பா. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 133. குறிஞ்சி பாட்டு எந்த இலக்கியத்தை சார்ந்தது? குறிஞ்சி பாட்டு எந்த இலக்கியத்தை சார்ந்தது? சங்க இலக்கியம். நன்கணியர் என்றால் என்ன? மிகவும் நெருங்கி இருப்பவர். மிகவும் நெருங்கி இருப்பவர். குழந்தைகள் அமைதி நினைவாலயம் கட்டியவர் யார்? சடகோ சாசாஹி. உவேசாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி எந்த நூல் மூலம் அறியலாம்? என் சரிதம். இரட்டை மொழிதல் என்றால் என்ன? சிலேடை. நாலடியார் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். தாயுமானவரின் தந்தையின் பெயர் என்ன? கேடிலியப்பர். முத்தே பவளமே என்ற வாழ்த்து பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தாயுமானவர் தனிப்பாடல் திரட்டு. தாயுமானவர் நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம் எது? ராமநாதபுரம். தாயுமானவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? கிபி 18ஆம் நூற்றாண்டு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் பையகமே என்று பாடியவர் யார்? பாரதிதாசன். ஜியு போப் எந்த நாட்டை சார்ந்தவர்? பிரான்சு. ஜியு போப் தமிழகத்தில் சமய பணியாற்ற வந்தபோது அவருடைய வயது என்ன? 19. சுப்புரத்தினம் ஓர் கவி என்று பாரதியாரால் அறிமுகம் செய்யப்பட்டவர் யார்? பாரதிதாசன். குறிஞ்சி திரட்டு என்ற நூலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். பூதம் சேந்தனார் எழுதிய நூலின் பெயர் என்ன? இனியவை 40. பூதம் சேர்ந்தனார் வாழ்ந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 17 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. இனியவை 40. யாழ்ப்பாண காவியத்தை எழுதியவர் யார்? கச்சிதானந்தன்.
தமிழ் பசி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சச்சிதானந்தன். தமிழில் தோன்றிய முதல் சதுரகாதியை தொகுத்தவர் யார்? வீரமா முனிவர். 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகரமுதலி எது? சென்னை பல்கலைக்கழக அகராதி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதியவர் யார்? ஹார்டுவெல். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5. அளபெடை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். யாரை நாம் வள்ளலார் என்று வணங்குகின்றோம்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகள் எங்கு பிறந்தார்? மருதூர். ராமலிங்கர் பின்பற்றிய நெறி? சன்மார்க்க நெறி. ராமலிங்கம் எதற்காக சன்மார்க்க சங்கம் நிறுவினார்? முதல் நல்லிணத்துக்காக ராமலிங்க அடிகளார் சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். அகத்து உறுப்பு எது? ஏவல். புறத்து உறுப்புகளால் யாருக்கு பயனில்லை? அன்பு இல்லாதவர். உவேசாவின் இயற்பெயர் என்ன? வேங்கடரத்தினம். உவேசாவின் ஆசிரியர் பெயர் என்ன? மீனாட்சி சுந்தர்னார். உவேசா பதிப்பித்த காப்பியங்கள் சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இவை மூன்றுமே அவர் பதிப்பித்த காப்பியங்கள். சடகோ எந்த நாட்டு சிறுமி? ஜப்பான் நாட்டு சிறுமி. உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. சடகோவுக்கு நம்பிக்கை தந்தவர் யார்? தோழி சிசுகோ. ஓட்டப்பந்தயத்தில் தோற்றவரிடம் எப்படி பேச வேண்டும்? அடுத்த போட்டியில் வெற்றி பெறுவாய் என்று பேச வேண்டும். நாலடியாரை இயற்றியவர் யார்? நாலடியாரை இயற்றியவர் யார்? சமண முனிவர் பலர் வந்து நாலடியாரை இயற்றியிருக்காங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழி எந்த நூலை சிறப்பிக்கின்றது? இனியவே 40. பாரதியார் எவ்வாறு சிறப்பித்து கூறப்பட்டார்? பாட்டுக்கொரு புலவன் என்று சிறப்பித்து கூறப்பட்டார். எந்த ஊரில் பட்டாசு வெடிக்க மாட்டார்கள்? எந்த ஊரில் பட்டாசு வெடிக்க மாட்டார்கள்? கூந்தன் குளம். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எத்தனை? 13. உலகம் முழுவதும் பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்திற்கு பெயர் என்ன? பறவைகள் சரணாலயம்.
நிலத்திலும் அதிக உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை எது? நிலத்திலும் அதிக உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை எது? பூநாரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 வினாக்களில் நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.